பிரியாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாக்கின்ஸ் குக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அனலைஸ் பாடியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது. இது இது வந்து 1.5 லிட்டரோட வாங்கியிருக்கேன். இது காலையில நமக்கு ஒரு பருப்பு வைக்கிறதுக்கு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒரு டிஃபன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம சுண்டெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் சின்ன குக்கராக இருந்தால் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன் நான். இது எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுமாரி பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா இது கூட இல்லை நம்ம செஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1475. இதோட கம்மியான ஒரு ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சுண்டல் பண்ணுறதுக்கு, குழம்பு இதுமாரிலாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே வந்துட்டு இது நான் 2 மந்த்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், செக் பண்ணி வச்சுட்டேன். எது வாங்கினாலும் சரி, இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையான அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து மெயினாக இது எதுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து குக்கரில் வந்து பொங்கல் பண்ணலாம். தை வெளியில் எப்பயுமே வந்து பொங்கல் இதுமாரி படைப்போம் நாங்கள். அதனால இன்னைக்கு இந்த குக்கரை வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு ஏற்கனவே பண்ணியாச்சு, இப்போ வந்து அது செஞ்சிடலாம். இன்னைக்கு வந்து பருப்பு வச்சு நம்ம வந்து குக்கர்லேயே வந்து பொங்கல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். எடுத்து வெளியில் வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக, எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க. இது இதுமாரி வேறு வேறு மாடலில் இருக்குது. இந்த மாடல் பிடிச்சது, இந்தமாரி நான் ஒரு குக்கர் கூட வச்சது இல்லைன்ட்டு கிடையாது. ஸோ சின்ன குக்கராக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் அப்படியே பிடிக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. இது நிறையா அந்த ஹார்ட் அனைட்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸில் வந்து அந்த ஆப்பசட்டி அந்த மாதிரி குழிப்படையாரம் அந்த மாதிரி நிறைய ஜாமான்லாம் வாங்கியிருப்பேன். அதுமாரி ஃப்ரையிங் பேன் எல்லாம், அதுமாரி இதுவும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறது. இப்ப இது ஒண்ணு இருக்குது, அது இது வந்து பாட்டம். இது இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வச்சிருக்காங்க ஃபுல்லாவே. ஹாக்கின்ஸ் வந்து கொஞ்சம் அந்த குக்கர் வந்து கேஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா மெல்லிசம் அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா அந்த கேஸ்கெட் வந்து வீணாகாத அளவுக்கு இருக்கும் அது. அதனால இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் அதுலயே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைக்குது. இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இது எப்படி சமைக்கிறது, போறது, என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறது நிறைய ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க, ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. இதுமாரி கிரேவி செய்யறது போறது எல்லாமே. இது வந்து 3 லிட்டருக்கு மேல இருக்கும். இது வந்து 1.5 லிட்டர் இது. ஸோ பெரிய குக்கர்ல நிறைய ஒண்ணு மேல ஒண்ணு நம்ம அதிகமாக வைக்கிறதுக்கு இது வந்து எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் தான் வந்து படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே ஒரு வீடியோ ரிவ்யூ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது ப்ரொமோஷனல் கிடையாது, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்மியாக இதுமாரி பைத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் அலசிட்டு தான் செய்ய போகிறோம். இந்த குட்டி குக்கரில் பண்ண போகிறோம். ஓகேவா? தவிர வேறு இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வந்து 1 கப் வந்து ஊற வச்சுட்டா ஒரு 2-3 மணி நேரம் இது நல்லா ஊறணும். நல்லா கலைஞ்சிட்டு தான் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ வடையும் பொங்கலும் செஞ்சு படைக்க போகிறோம். ஓகே? எப்பயுமே பார்த்தீங்கன்னா தை வெள்ளி ஆடி வெள்ளிக்கெலாம் எங்கள் வீட்டில் படைப்போம். அதனால் இன்றைக்கி வந்து 3வது வெள்ளி, ஃபஸ்ட்டு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் போக்கி கடத்தினால் வந்து தைப்பொங்கல் வந்ததுனால அன்னைக்கு வந்ததுனால 2வது வெள்ளி படைக்காமல் 3வது வெள்ளிக்கு நீங்கள் படைக்கலான்ட்டு எப்பயுமே ஒரு சாரீஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி செட்டாக வச்சு தான் படைக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேவி டெக்ஸில் வாங்கினது. ரொம்ப நல்லா அழகான ஒரு கலர், அதாவது ட்ரெடிஷ்னல் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு எடுத்து வச்சேன். இந்தமாரி ஒரு 4 சாரீ வாங்கினா அதோட வீடியோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேனங்க அதை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் கம்மியான விலையில் நல்லா இருந்தது கேவி டெக்ஸ். அது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என்னென்னலாம் வச்சு படைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கண்ணாடி வளையலுக்கு வந்து 2 கலர்ஸ், இந்த மாதிரி மெரூன் அண்ட் ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், அப்புறம் மஞ்சள் கயறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 செட்டு இருக்குல்ல, அதாவது வந்து சீப்பு இந்த மாதிரி போட்டு, அப்புறம் கண்ணாடி, சின்னதாக ஒரு கண்ணாடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேவி டெக்ஸ்லேயே கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் வந்து இது மேலே வச்சோம்னா கரையாயிடும் சொல்லிட்டு ஒரு குட்டி தட்டு வச்சு அதில் வெத்தலைப்பாக்கு பூவு பழங்கள் வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி பிளேட்லாம் நல்லா ஃபேன்சியான பிளேட்டு. இது வந்து சில்வர் கிடையாது, நல்ல அழகான ட்ரே. இதெல்லாம் கம்மியான விலை எங்கே வாங்கினேன் அப்படின்னு வித்து ப்ரைஸோட கூட சொல்லியிருப்பேன். எல்லாம் தொடர்ந்து அப்படியே ஃப்ரைடே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இந்த எங்கெல்லாம் வாங்குறேன் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு பொங்கலை வச்சுட்டு வடையை தட்டிட்டு சாமிக்கு வச்சு படைக்கணும். ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 3 கப்பு தண்ணி
அதாவது ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு கப்பு தண்ணி, கொஞ்சம் தாளாரமெல்லாம் ஏந்து தண்ணியை விட்டுருக்க நல்லா குழைவானுக்கு பொங்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசில் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ மூடிய போட்டு வேக விட்டுடலாம். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் குண்டா இருக்குல்ல அதில் வச்சு பெரிய பெரிய குண்டாலாம் தான் வச்சு பொங்கல்லாம் சமைப்பாங்க. அதை நாங்கள் தான் கிண்டி விடுவோம், எங்கள் அம்மாவுக்கு கைவெளி வந்துடும்னு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அதாவது கதிரனுக்கு படைக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், அப்புறம் தேங்காய் பாலெலாம் எடுத்து தான் செய்வோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி குக்கரில் தைவெள்ளி, அப்புறம் எங்களுக்கு முக்கியமான விசேஷம் ஒரு பிறந்த நாள் வெளியூருக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்து அப்புறம் எங்கள் அம்மா குக்கர்லேயே வச்சு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. எங்கள் அக்காவும் பியூனுக்கு வந்து குக்கரில் வந்து எப்படி வைக்கிறதுன்னு எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தாப்புல. நான் இங்கே கம்மியாக தான் போட்டுருக்கேன், எங்கள் வீட்டில் யாரும் அதிகமாக ஸ்வீட் அந்த பொங்கல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம படைக்கிறது வந்து நம்ம எப்பயுமே ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படைச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுமாரி பைத்தம்பருப்பு போட்டு நம்ம வந்து பாயசம் கூட செஞ்சலாம். ஆனால் வெள்ளியில் வந்து இதுமாரி புடவைலாம் எடுத்து வச்சு நம்ம இப்படி படைக்கணும். என்னோட பித்தளை குண்டானம் தூக்கி நான் மேலே எடுத்து வச்சுட்டேன். இந்த பிராஸ் ஜாமா இதெல்லாம் அப்புறம் அந்த விளக்கு இதெல்லாம் தேய்ச்சி அதுக்குள்ளே வச்சிருக்கேன் பாருங்க, அது இருக்க போறாங்க. அந்த படி படியில் அது பேரை நன்றினு மறந்து போச்சு, ஆளாக்கு படி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க மரக்காம்பில் சொல்லுவாங்களா அதெல்லாம் அந்த செட்டா. இதான் எங்கள் பொங்கல் பானை, இதுலலாம் நான் பொங்கல் வைக்கிறேன், சின்ன பானை வச்சிருக்கேன்ப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வடைக்கு மாவு அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம படைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொங்கலை வந்து அது ஃபஸ்ட்டு வெந்துட்டோம், வெந்ததுக்கப்புறம் நான் வந்து சில விஷயங்கள்லாம் அதில் சேர்ப்பேன் நான், ஏன்னா வெள்ளம்லாம் அதுக்கப்புறம் தான் நான் சேர்க்கப்படுறேன். அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னொன்று நான் சேர்ப்பேன், அதெல்லாம் என்னென்னு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மாவை, உளுந்து போட்டு அது மேலே உப்பும் போட்டேன், நிறைய தண்ணி ஊற்றி எல்லாம் அரைக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாரி இந்த ஜார் வந்து ஹீட் ஆகாமல் நல்லா நைஸாக அழகாக அரைச்சி கொடுக்குறோம். நிறைய குவான்டிட்டி அப்படின்னா நம்ம கிரைண்டரில் அரைக்கலாம், இருக்கிறதே கம்மி தான், அதனால இதுலேயே மிக்சி ஜார்லேயே போட்டு பெரிய ஜாருக்குல அதில் போட்டு அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. மாவு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் சிறுக சிறுக அதாவது இவ்வளோ இவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக தான் ஊற்றி தான் இதை அரைக்கணும். ஏன் மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கும் போது ஏன்னா அந்த கிரைண்டரில் அரைக்கிற டேஸ்ட் வரமாட்டேங்குது அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இதுமாரி மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் நேரம் நான் இருக்க சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம். அதுமாரி அரைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும், அது குறை குறன்னு இருக்கக்கூடாது. நம்ம வந்து மசாலா வடி தான் குறை குறன்னு இருப்போம், இதுக்கு நைஸாக இருக்கணும். அது முக்கியமாக பிகினருக்காக நான் சொல்கிறேன்ப்பா. இதில் அரிசி மாவுலாம் போட்டால் என்ன கிரிப்ஸியாக இருக்கணும்னு நான் இதை அரிசி மாவுலாம் சேர்க்க போகல, இதுதான். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும், மூறு மூறு மூறுன்னு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா இஞ்சி தேவை அப்படிங்கிறவங்க இஞ்சி அதில் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு வடை இது கருவேப்பிலையெல்லாம் போட்டு வடை சுட வேண்டியதான். இதில் நான் வாயால் இப்போ வடை சுடலை, நிஜமாகவே வடை சுடுறேன் பாருங்கள். இப்போ வடைக்கு மாவு அரைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விசில்ல ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், ஓப்பன் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இதுமாரி கட் பண்ணி சாப்பரில் தான் அப்படியே நைஸாக சூப்பராக சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துறோம். இது வந்து ஆர்பெட்டோடது, ஏற்கனவே இதோட ரிவ்யூலாம் நான் போட்டிருக்கேன்ப்பா, லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான். ஏற்கனவே சொன்ன மாரி பொருள் எழுதும் ப்ரொமோஷன் கிடையாது, கொஞ்சம் சீக்கிரம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னா நைஸாக இதை சூப்பராக கட் பண்ணி கொடுத்துறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சூப்பராக அப்படியே லீசா அழகாக கட் பண்ணிட்டு இதுமாரி ரவா தோசைக்குள்ளே அதுமாரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோசை ஆனியன் தோசைக்கெலாம் சூப்பராக அது கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை சுட வேண்டியது, அதாவது பச்சை மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை அவ்வளோதான். இஞ்சி ஏற்கனவே சொன்ன மாரி இஞ்சி போட்டால் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுனால இஞ்சியும் மிளகும் நான் போட போகிறதில்ல. தேவைங்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த தகுந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கூட போடாமல் அப்படியே உளுந்து அப்படியே அரைச்சிட்டு அப்படியே வந்து சுட்டு தர்றாங்க, கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு மிளகு சேர்த்துட்டு அதுவும் செய்கிறாப்புல. பட் எங்கள் அம்மா வீட்டில் இப்படி தான் செய்வோம், நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கருவேப்பிலையும் பச்சை மிளகா ஒரு நாலு எடுத்திருக்கேன், கார் தகுந்த மாதிரி கூட்டியாக குறைச்சிக்கலாம். ஓகே, வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடைசியெல்லாம் வடை சுட போகிறேன். இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து ரெடி பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஏற்கனவே வந்து நான் இந்த ஜாரில் போடும்போது உளுந்து போடும்போதே உப்பு போட்டேன், உப்பு கொஞ்சம் திட்டமாக போட்டுட்டு உப்பு கொஞ்சம் மொதல் சாமிக்கு படைக்கும் போது நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியாது, படைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துருவோம். ஓகே, கை போட்டு பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதுமாதிரி ஸ்பூன் வச்சு கூட செஞ்சுக்கலாம், ஏன்னா பிசு பிசுன்னு இருந்தால் சில சமயம் பிடிக்காது. இன்றைக்கி கொஞ்சம் ரைட்டாக கோல்டு இருக்கிறதுனால நான் இப்படியே வச்சு இதை மிக்ஸ் பண்ணேன். ஆனால் கையால் தரும்போது நம்ம வந்து தண்ணியை தொட்டுட்டு வடை எப்படி தட்டி போகிறது அப்படிங்கிறதையும் காட்டுறோம் உங்களுக்கு. நல்லா சூப்பராக வெந்துட்டு பாருங்கள், நல்லா குலைவா. இனிமேல் மிளகு பொங்கல் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், நமக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது. ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் காஞ்ச திராட்சை, ஒரு கிளாஸ் பால், காய்க்காத பால் தான் வந்து ஏன்னா சாமிக்கு படைக்கும் போது காய்ச்சி சேர்க்காம காய்க்காத பால் தான் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு நெய் அதில் ஊற்றிருக்கேன் இந்த பேனில். இப்போ இது கடாயில் காஞ்சதும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே,
இத வந்து லைட்டா இந்த மாதிரி மசிச்சி விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா கொலைவா இருக்கும். அது நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது தேங்காய் துருவ சொல்லுவாங்க, எங்க அக்காவுக்கு தேங்காய் துருவ பிடிக்காது. ஏன்னா இந்த படைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அசிஸ்டன்ட் தான் வச்சு எங்கள் அம்மா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. முக்கியமாக லேடிஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு சின்ன பசங்க அந்த மாதிரி வச்சு தான் எல்லாமே கட் பண்ணி காய்கறிலாம் வாங்கி கட் பண்ணுறதுக்குலாம் அதான் வச்சுருப்போம். அப்படின்னா நிறைய பேருக்கு சமைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு எல்லாம் கட் பண்ணுறேன் இருக்கும்போது சொல்லுவாங்க, முந்திரி பருப்பு சாமிக்கு படைக்கிறோம் அதனால சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட காட்டுவாங்க. சாப்பிட்லாமா சாப்பிட்லாமான் அதுமாரி முந்திரி பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடச்சில வச்சுருக்கேன் நான். அதில் எங்கள் அம்மா வீட்லலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்ப்பாங்க, நான் வந்து பசும்பாலே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு திட்டமாக பார்த்து ஊற்றிக்கலாம். ஓகே, ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியெல்லாம் தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சின்ன சின்ன வேலைகள் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு அந்தளவுக்கு வேலை நம்ம வாங்குறோம்னா வாங்குறது கிடையாது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற விஷயமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது 9 மணிக்கு அதுமாரி போனோம்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6:30, 7:30 அப்படிலாம் கிளம்பி போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க. அவங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை, ஆனாலும் கற்றுக்குறாங்க. இன்றைக்கி இருக்க இப்போ நான் இந்த மேலே செய்கிறேன் பொங்கலாம் செய்கிறேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு என்னோடய சமையல் ரெசிபிலாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே எடுத்து பார்த்துக்கிறாப்புல ரெஃபரன்ஸுக்கு. அது ஒரு அளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது, உங்களை மாரி அவங்களும் வந்து பார்த்துக்கிறாங்க. ஒரு கப்புக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 1.75 அளவுக்கு இந்த மாதிரி வெள்ளமும் காய்ச்சியும் சேர்த்துக்கலாம். இதுமாரி பார்த்தீங்கன்னா இதுவாகவும் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். போடுற மாதிரி உள்ள ஃபார்ம்லையும் சேர்க்கிறியை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது நம்ம ஒரு சிட்டிகை செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு எடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம்லாம் கூட சேர்ப்பாங்க அந்த கோயிலில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டுக்கு, பட் நம்ம அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதுமாரி நீங்கள் சேர்த்தினா எந்த டேஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா கோயிலில் இருக்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தவங்களோட கேட்டேன் எப்படி நீங்கள் அதை செய்வாங்க கோயிலில் அப்படிங்கும்போது பச்சை கற்பூரத்தை நாங்கள் சேர்க்கறனால அந்த டேஸ்ட்டு வருது அப்படின்னு. கற்பூரம் நல்லதாக இல்லையா அதுதான் எனக்கு மெயினாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. எல்லாம் சொன்னு என்ன அரிசின்னு சொன்னா பார்த்தீங்களா, பச்சை அரிசியில் தான் நம்ம வந்து பொங்கல்லாம் செய்யணும். இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா பச்சை அரிசியில் தான் செய்யணும். ஓகே, ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ அப்படியே கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நம்ம எடுத்து சாமிக்கு படைக்க வடை செய்யறதுக்கும் அதுக்கும் சரியாக இருக்கும். அது சுட சுட நெய்யை போட்டு சாப்பிட செம சூப்பராக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழையிலலாம் நல்லா வெள்ளி தட்டு சாமிக்கிட்டு தனியாக வச்சுருக்கேன்ப்பா, அதில் தான் விபூதியை போட்டு நல்லா அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா இந்த கருப்பாக கருக்கும் பார்த்தீங்களா அது இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கவரில் பாலிசி அந்த டிரான்ஸ்பரண்ட் கவரில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ துணூரை போட்டு நல்லா அதை தொடச்சிட்டு பொங்கலோ வடையும் சுட்டு இதை தான் வைக்க போகிறேன் நான் படைக்கிறதுக்கு. வடையை தட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியிலே கையை இப்படி நனைச்சிட்டு வடை மாவை இப்படி எடுத்து இப்படி உருட்டிட்டு இப்படி லைட்டாக தட்டி நடுவில் வந்து ஒரு ஓட்டையை இப்படி போட்டுட்டு எண்ணெய் சட்டியில் அப்படி போட்டோன்னா வலிக்கிட்டு அப்படியே உழுந்துரும். அவ்வளோதான். முந்திலாம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் வாழை இலையில் வச்சு போடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு எங்கள் அம்மாலாம் வந்து இந்த பாலித்தீன் கவர் வச்சு போட்டாங்க. அது ரொம்ப நல்லது இல்லைன்னு இப்போ கையாலே போய் தட்டி போட வேண்டியதான், ஈஸி தான் அது. காட்டுறவங்களுக்கு எப்பயும் வடை சுடும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடையை போடணும். அதுக்கப்புறம் வடையை வந்து ஒரு 4-5 வடை சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கொஞ்சம் பிரேக்கு, அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இல்லை ஃபியூ செகண்ட்ஸ் வந்து விட்டுட்டு திருப்பி போட்டால் தான் அந்த கிரிப்ஸியாக முறுமுறுன்னு ஆகும். ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் முதல்ல கொஞ்சம் சின்னதாக ஒரு துண்டு இவ்வளோண்டு எடுத்து முதல்ல போட்டு பொறிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேக்கி அது எப்பயுமே நம்ம டேஸ்ட் பண்ணுறது செய்வோம். ஆனால் இன்றைக்கி அதை செய்ய முடியாது, ஏன்னா படைக்கும் போது அந்த வேலையை பண்ண முடியாது. பட் ரெகுலராக நான் ஏதாவது வடை செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சோண்டு போட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்பேன். இன்றைக்கி அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது, பிகினராக பார்க்குற பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன் நான். ஏற்கனவே 3 வடையை தட்டி அதில் போட்டிருக்கேன், அதாவது சின்ன கடாய்ங்கிறதுனால ஒரு 3-4 போடலாம் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படி நல்லா கையில் தொட்டுட்டு, ஏன்னா எண்ணெய் ஜாமான்லாம் இருந்து வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு மெதுவாக இப்படி போட்டுக்கணும். உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண்டியில் வச்சு போட்டுக்கோங்க, எங்களுக்கு பழகி போச்சு பாது. ஓகே, இந்த 2 வடை முதல்ல போட்டேன் பாருங்க, அது ரெடி ஆகிட்டது. அப்படியே எடுத்துடலாம், சூப்பராக பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அரிசி மாவோ ரவாவோ அதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான், அது எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதுதான். இது வந்து வேகட்டும், அது அடுத்த 2 2 போட்டு எடுத்துடலாம். வடை வந்து ஒரு 5 வடை தான் சுட்டேன். ஸோ படைச்சிட்டு உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா கூட இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன்ப்பா.
நைட் வந்து டிஃபன் தான், ரெண்டு பொங்கல ரெண்டு குட்டி ஸ்டெயின்லெஸ் இந்த என்னது சில்வர் சில்வர் கப்பில் எடுத்து வச்சாச்சு. இதோட போய் சாமியை ஃபுல்லாக படைச்சி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல்லாம் நேவேதம் பண்ணி சாப்பிட வேண்டியது தான்ப்பா. நைட்டு டிஃபன் முடிக்க வேண்டியது அதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, இன்னைக்கு விலாகில் அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.